ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது எழுத்து தேர்வு அப்படிங்கிறதுனால நம்ம எழுதுறதுக்கான விஷயங்களை ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் ரெண்டு பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு தாள் இருக்குது. இதில் மொத்தம் 7 பார்ட் இருக்குது, 7 பார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள், 100 மார்க்ஸுக்கு நம்ம எழுதணும். அதில் பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன். இந்த பேப்பர் வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கான செகண்ட் பேப்பர் வந்து திருத்துவாங்க கண்டிப்பாக. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் பேப்பரில் 40 மார்க்ஸை செக்யூர் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம வந்து பேப்பர் டூவுக்கான விஷயங்களை பார்க்கணும். ஸோ பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 300 மதிப்பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 300 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுத்து, அதாவது நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 300 மார்க்குங்கிறப்ப நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேஜ் கிட்ட எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுத்து பயிற்சியை வந்து நிறையாவே பண்ணணும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் 300 மதிப்பெண்கள், அடுத்து ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம, அதில் ஒரு 40 மதிப்பெண்கள். இது வந்து 340 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 102 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து 300-90 மதிப்பெண்கள் எடுத்தால் அவங்க வந்து குவாலிஃபையிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாமுடைய பேட்டர்ன் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பேட்டர்னை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கட்டாய தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மொழிபெயர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்லேருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏதாவது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் எடிட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான பேப்பர்ஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். சில வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, நெட்டில் கூட சர்ச் பண்ணியோ இல்லை டிக்ஷனரியில் பார்த்தோ அதை எழுதி வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 10-20 ஆர்டிகல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓரளவுக்கு இதை நல்லாவே பண்ணிடலாம். அதே மாதிரி ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தலுக்கும் அதே மாதிரி தான். இங்கிலீஷில் இருக்க நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை நம்ம பண்ணணும். முக்கியமாக எடிட்டோரியல் நம்ம எடுத்து பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எடிட்டோரியல் மாதிரியான விஷயங்களை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சுருக்கி வரைதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. சுருக்கி வரைதலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு பேசேஜ் ஒரு 10 மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சுருக்கமாக எழுதுறது. இது நம்ம ஸ்கூல் டைம்லேருந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்திருப்போம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பொருள் உணர்த்திறன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பொருள் உணர்த்திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதில் கொடுத்துருக்க ஒரு நிறையா காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சுருக்கமாக இது பண்ணணும். அடுத்து சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிண்ட் டெவலப்மெண்ட், ஹிண்ட் டெவலப்மெண்ட்னா நம்ம சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம விரிவாக்கம் செஞ்சு எழுதுறது அப்படிங்கிறது அந்த விஷயம். ஸோ இதுவுமே ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், இது வந்து நம்ம ப்ரிலிமினரி சிலபஸில் இருந்தது தான். திருக்குறள் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம படிச்சுட்டு அது ரிலேட்டடாக கட்டுரை எழுதுறது. ஸோ இதையுமே நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணால் எழுதிடலாம். அடுத்து கடிதம் வரைதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அலுவலக சார்ந்த கடிதங்கள், இதை வந்து நம்ம என்னென்ன கடிதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்து ஜிஓலாம் இருக்கும், கவர்மெண்ட் ஜிஓ, அப்புறம் வந்து அலுவலக கடிதங்கள், இதெல்லாமே ஒரு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து தமிழ் மொழி அறிவு, தமிழ் மொழி அறிவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் கேட்பாங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம எளிமையாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கடிதம் வரைதலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு குறிப்பிட்ட அலுவலகங்கள் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டா இதையுமே முடிச்சிடலாம். ஸோ தமிழ் தகுதி தேர்வுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை முடிச்சிடலாம். ஸோ இதில் பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தற்கால நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸு, சோஷியல் இஷ்யூ, சமுதாய பிரச்சனை, சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம என்விரான்மெண்டல் பிரச்சனை, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, அப்புறம் பார்த்தோம்னா பகுத்தறிவு இயக்கங்கள், இந்த ரேஷனலிஸ்ட் மூமெண்ட், திரவிடியன், அப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கம், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை நம்ம வந்து ஓரளவுக்கு மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு, சிலபஸை மெமரி பண்ணி வச்சுக்கணும். அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பேப்பர் எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுதான் வந்து அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது மெயின்ஸில் செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 5 டாபிக்ஸ் இருக்குது, 5 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. முதல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சயின்ஸ், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் கொடுத்து எண்டோக்ரைன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அனிமல் பிளான்ட்டு, ஹியூமன் லைஃபு, இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ், பியூர் சயின்ஸில் வர டாப்பிக்னால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பியூர் சயின்ஸ் டாப்பிக்கு நம்ம வந்து 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கை எடுத்துகிட்டு
அதில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நம்ம எடுத்து கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அதில் கூடிய ஹிண்டு மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். அந்த புக்கு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை, இந்த டாபிக்ஸை மட்டும் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து இந்த சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ புது புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கை வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் ரோல் அச்சீவ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எனர்ஜி இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாட்டிக் டாபிக்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸில் இது இருக்கும், அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஆத்தர் எழுதின புக், இப்போ பார்த்தீங்கன்னா மெக்ரோ ஹெல்த் பப்ளிகேஷன் அவங்களுடைய புக்ஸ் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்கில், அப்புறம் ஸ்பெக்ட்ரத்தோட புக் இருக்குது. ஏதோ ஒரு புக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு ஸ்டாட்டிக் போர்ஷன், அதாவது நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது பெருசாக அந்த தியரி பார்ட் இருக்கும், அதை நம்ம படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது வந்து மந்த்லி மேகசின்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அந்த டாப்பிக்குமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் படி நம்ம அதை பார்க்கணும். ஸோ ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் ஈஸியாகவே பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்லேயே வரும், டைனாமிக்காக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் வரும், நம்ம அதையுமே பார்த்துக்கலாம். அடுத்ததான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது நிர்வாகம் சார்ந்த தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தமிழகத்தில் பர்டிகுலராக ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த அமைப்புகள் இருக்குது, அது எப்படி செயல்படுது, அதனுடைய பங்களிப்பு என்ன, அப்புறம் மாவட்ட நிர்வாகம் எப்படி செயல்படுது, மக்களுக்கான அந்த வெல்ஃபேர் ஸ்கீம், வெல்ஃபேர்னா மக்கள் நல திட்டங்கள் எப்படி போய் சேருது, அப்புறம் வந்து தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரியல் மேப், இண்டஸ்ட்ரியலாம் எப்படி தமிழ்நாட்டில் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது மாநில அரசாங்கம், அப்புறம் பார்த்தோம்னா அந்த பொதுப்பணி நிர்வாகம் அந்த இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது, அதோடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு நிறுவனங்கள் அதோடைய அமைச்சகம் எப்படி செயல்படுது, அந்த நிறுவனங்கள் எப்படி செயல்படுது, அதெல்லாமே நம்ம பார்க்கணும். இ கவர்னன்ஸ் டாபிக், அதாவது மின் ஆளுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இ கவர்னன்ஸுக்கு பாலிசி நோட் எடுத்து பார்க்கலாம், பாலிசி நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்தந்த மினிஸ்ட்ரி, இப்போ ஹெல்த்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி, அப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு மேலே பாலிசி நோட் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா படிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாம். பாலிசி நோட்டில் எல்லா ஸ்கீம்ஸுமே ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாலிசி நோட்டை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் யூனியன் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதை சொல்லலாம், அதாவது நம்ம யூபிஎஸ்சி எப்படி செயல்படுது அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அதையுமே நம்ம பார்க்கணும். அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர், சமூக நல திட்டங்கள் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அரசுடைய நிதி உதவி செய்யப்பட்டு நடத்தக்கூடிய திட்டங்கள் என்ன, இந்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸ் வந்து யோஜனாவில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம், யோஜனாவில் கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வந்து அந்த கரண்ட் அஃபேரில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸையும் தொகுத்து பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக அந்த டாபிக் எழுதலாம். முக்கியமாக யோஜனா பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோஜனா. ஸோ யோஜனா பார்த்துக்கலாம். அடுத்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, தமிழகம் மற்றும் இந்திய மற்றும் தமிழகத்தில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இந்த இது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதுக்கு வந்து ராம் அகுஜாவுடைய புக் இருக்குது. ராம் அகுஜாவுடைய புக்கை நம்ம எடுத்து இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிக்கலாம், சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும், தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சைல்டு லேபர், எக்கனாமிக் இஷ்யூஸ், பாவர்ட்டி, சானிடேஷன், ரூரல் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவர்மெண்டுடைய மேகசின்ஸ் யோஜனாலே கூட ஃபாலோ பண்ணலாம். சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாவர்ட்டி எப்படி இருக்குது, சானிடேஷன்னா என்ன, அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எடுத்து நம்ம தொகுத்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சிவிசி, லோக் அதாலத், ஆம்பட்ஸ்மென், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் விமன் எம்பவர்மெண்ட், அரசின் பங்களிப்பு, பெண்கள் முன்னேற்றத்தில் அரசின் பங்களிப்பு அப்படிங்கிற இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது விமன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரியில் போயிட்டு அவங்களுக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டாந்துருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட்டி பச்சோ பேட்டி பாதோ மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்காங்களா, அப்புறம் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அப்போ வந்து விமன் ஆண்டர்ப்ரனருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்களுடைய தொழிலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதை நம்ம படித்து எழுதி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா
டவுரி மியான்ஸ், அதாவது வரதட்சணை கொடுமை என்ன, செக்ஷுவல் அசால்ட்டு, அப்புறம் பார்த்தோம்னா க்ரோத் ஆஃப் நேஷன், அதாவது வயலன்ஸ் வந்து எப்படி உருவாகுது வளருது, அந்த மாதிரியான டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ராமகுஜா புக்கில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ், அதாவது சோஷியல் இஷ்யூஸ்னு சொல்லிட்டு ராமகுஜாவோட புக் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன், இந்த மாதிரியான டாபிக்லாம் லக்ஷ்மிக்கு அந்தலே கவர் ஆயிரும். எஜுகேஷன், பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நோட் எழுதி வச்சுக்கலாம். அடுத்ததாக என்ஜிஓஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த், இது எல்லாமே வந்து நம்ம பாலிசி நோட் பார்க்கலாம். பாலிசி நோட் பார்த்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த டாபிக். அடுத்ததாக இருக்கக்கூடிய நமக்கு ஃபோர்த் டாபிக் வந்து கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல். கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல் வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் to 7 மந்த்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் ஓரளவுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக கரண்ட் இஷ்யூஸ் இன் ஸ்டேட், அதே மாதிரி தான் ஒரு 6 மாதத்துக்கு, கடைசி 6 மாதத்துக்கு வந்து நம்ம இந்த டாபிக்ஸை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, அப்புறம் பார்த்தோன்னா லக்ஷ்மிகாந்த்து, அப்புறம் ராமகுஜாவுடைய புக்கு, அப்புறம் அவ்வளோதான் இருக்குது கிட்டத்தட்ட. வந்து மிச்ச டாபிக்ஸ்லாமே அந்தந்த மினிஸ்ட்ரி பாலிசி நோட். ஸோ நம்ம சிலபஸ் வந்து குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மியான சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சயின்ஸ் பார்ட்டு தான் கொஞ்சம் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குரூப் 2 மெயின்ஸில் ரொம்ப எளிமையாகவே வந்து நம்ம 300 மார்க்ஸுக்கு நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை வகுத்துக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம்.